கமால் சாமி ஃபிலிம்ஸில் புது படம் ஆபீஸ் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணி இது ரெண்டாவது படம் பண்ணுறாரு. சார் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. நானும் அவர் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன வயசு தான் அந்த படம். வந்து ஒரு இளமையான படம், ஒரு ஒரு சமூகத்துக்கான ஒரு படம். கதாபரம் ரொம்ப நல்ல படமாக வச்சுருக்காரு. இந்த நேரத்துக்கு தேவையான படமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக நல்ல டெக்னீஷியன் போட்டிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், நல்லா ஓடணும். சிறுபடங்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லா டெக்னீஷியனும் இதில் இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஒரு குடும்பமாக இணைந்து இதில் வேலை செய்யணும். எல்லாத்துக்கு மேலே எங்களுக்கு கடவுளாக இருக்கிற கணேசர், சங்கர் கணேசர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்த்தினாலே வந்து முருகரும் சிவனும் சக்தியும் அவங்க சொல்கிற மாதிரி யாராலையும் சொல்லவே முடியாது. நான் என் பையன் திருமணத்துக்கு அவங்க வந்து ஒரு வாழ்த்து சொன்னாங்க ஃபோனில், இன்றைக்கு வரைக்கும் அந்த பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி வாழ்த்து சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த இடத்துல நின்றுருக்காருன்னா இந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனியாக உருவாகும். முறையில் எந்த அளவு எல்ல அளவு கூட மாற்றம் கிடையாது. நிச்சயமாக இந்த கம்பெனி மிகப்பெரிய வெற்றி பெறணும். நாங்கள் எப்பவும் கூட துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். முதல்ல எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்கே உள்ளே இருந்தால் கூட எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது நீங்கள் தான். இந்த ஒரு நல்ல பூஜைக்கு வந்திருக்கோம். பெருமாள் சாமி ஃபிலிம், பெருமாள் சாமி இவர் தான். பெருமாள் உங்களுக்கு தெரியும், அள்ளி அள்ளி கொடுக்குறவர். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மனசு கோராமல் அவர் அள்ளி கொடுப்பார். அதனால் அவர் பெருமாள் சாமி அவரை நல்லா வச்சிட்ருப்பார். பெருமாளுடைய பேரை வச்சுருக்கனாலே இந்த கம்பெனி நல்லா பேரும் புகழும் எடுத்து நிறைய குடும்பத்தை வாழ வைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு, அதே போல் என் அன்பு சகோதரர் ராஜகணபதி. ஆமாம், இப்போ சாதாரண கணபதி இல்லை, ராஜகணபதி. இவர் வந்து ரொம்ப வருஷமாக நண்பர் எங்களுக்கெல்லாம். ஜாக்குவார் என்ன தன்னை சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷத்து நண்பர். நல்ல ஒரு டைரக்டரு, நல்லா பண்ணுவார் அவர். இதில் இந்த படத்தில் வெற்றி பெற்று நான் சொன்ன மாதிரி ப்ரொடியூசரே வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ப்ரொடியூசர் நல்லா போய் சம்பாரித்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தா, பொண்டாட்டி நல்லா சமைச்சு மீன் குழம்போ கறி குழம்போ இல்லை சாம்பாரோ எதுவெல்லாம் போட்டு நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக கொடுக்குறது யாருன்னா டைரக்டர் தான். அந்த அளவுக்கு இவர் நல்ல டைரக்டரு, நல்ல படத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல இந்த கம்பெனி பெருசாக வரப்போகுது. இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க. நம்ம எடிட்டர் உதயசங்கர் ஏன் எங்களுக்கு தெரியாத பேர், இதில் தான் வச்சுருக்கேன். உதயசங்கர் அவரும் நல்ல எடிட்டரு. எல்லாம் என்ன இதில் இந்த கம்பெனியில் எல்லோரையும் பிடிச்சதுன்னா எல்லோரும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. யாருமே ஒரு ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு கேமராமேன். நான் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணி வாயில் எனக்கு நுழையாத ஒரு பேர் ஜேவிலோ ராஜா. கேமராமேன், சூப்பர் கேமராமேன் அவர். அவரை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லணும். ஆனால் ஒரு படத்துக்கு டைரக்டரும் கேமராமேனு தான் முக்கியம். நான் என்னுடைய சர்வீஸில் சொல்கிறேன். ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பை அவர் எடுத்து கொடுப்பார். உயிர் கொடுக்குறது இசை. ஆ, இது உயிர் கொடுக்குறது இசை. அது பேக்ரவுண்ட் மியூசிக். நாங்களாம் பின்னாடி தான் நம்பலாம். இவங்க ரெண்டு பேர் தான். இவர் வந்து இங்கே கேமரா வையின்னு சொன்னார்னா கேமரா வச்சுட்டு அப்படியே எடுக்க மாட்டார். இங்கே எங்கே வச்சு அதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கும் மனசு திருப்தி பண்ணுவார். அவரும் நல்ல பேர் எடுக்கணும், ஆடியன்ஸும் கை தட்டணும்னு எடுக்கிறவங்க தான் கேமராமேன். அதனால் படத்துக்கு முக்கியம் ரொம்ப கேமராமேன். அவரும் நல்ல இந்த டெக்னீஷியன். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ, ஹீரோனி, ப்ரொடியூசரு, டைரக்டரு, கேமராமேன் சாரு, எடிட்டர் சாரு, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஜாக்குவார்த்தங்கம் சாரு எல்லாம் உயிர் கொடுத்து வேலை செய்கிற ஒரு ஆள் யாருன்னா சினிமாவில் இவங்க தான். எனக்கு தெரிஞ்சு நான் சென்ட் சோமோட சிஷ்ய புள்ள கண்ணாடியை உடச்சின்னு கீழே விழுவாங்க. அந்த காலத்தில் ஓனாக குத்துச்சுன்னா அவுட்டு. நான் மர்ம வீரனில் படத்தில் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பயந்துட்டேன். ஏன்னா பெரிய கிளாஸு மேலேருந்து உடச்சிக்கின்னு கீழே வந்து விழுந்தான் மாதவன்ற பையன். ஸோ அதை மாதிரி ஒரு உயிர் கொடுத்து வேலை செய்கிற குரூப் இவங்கள்லாம். அவங்களாம் இந்த படத்தில் வந்து சேர்ந்து ஒன்றா நிற்கிறோம் நாங்கள் எல்லோரும். சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் வீட்டில் ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க சொல்லுங்கள் சார், கூப்பிடுங்க சார். ஏற்கனவே தகராறு நடந்துக்குது வீட்டில். அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப தங்கமானவங்க. நாங்கள் வந்த உடனே எங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு அப்புறம் மிக்சரு காஃபி இதெல்லாம் கொடுத்து, வேறு ஏதாவது கொடுத்தாங்களா வாங்கம்மா பத்தியா, இதெல்லாம் சொன்னதான் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா உபசரித்த ஒரு நல்ல ஒரு அந்த அம்மாவும் நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக பூவும் பொட்டோடும் மகாலட்சுமியாக இருக்கணும்.
இந்த கம்பெனி நல்ல சுபிட்சம் அடைஞ்சு நல்ல சேமம் அடைஞ்சு நல்ல படங்களை எடுத்து வெற்றி பெறணும்னு நான் வணங்குற குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் ராகவேந்திர சாமி புட்டபத்தி சாய்பாபா மேல்முத்து அடிகளார் சாமி விநாயகப் பெருமாள் முருகர் திருச்செந்தூர் முருகர் பெரியாண்டவர் பெருமாள் நாகூராண்டவர் ஐயப்பா தெய்வம் திருவண்ணாமலேஸ்வரர் மகாலிங்கமேஸ்வரர் ஆதி ஐயப்பன் ஆஞ்சநேய பிரபு கருமரிம தாய் புவனேஸ்வரி தாய் மேல்முருத்து ஆதிபராசக்தி தாய் மாங்காட்டு காமாட்சியம்ம தாய் சந்தோஷ் மாதா தாய் பெரியபாளி தாய் காளியாம்பிகை தாய் மதுரகாளி தாய் சமயபுரத்து மாரியம்ம தாய் பாம்பே மகாலட்சுமி தாய் மும்பை மத்தாய் வேளாங்கணி மாதா தாய் ஆண்டவர் சூரிய பகவான் சந்திர பவான் செவ்வாய் பவான் புதன் பவான் சனீஸ்வரன் குரு பவான் ராகு பவான் சுக்கர பவான் கேது பவான் வெக்கலேம தாய் மலையனூர் தாய் கர்மாரியம்ம தாய் மூகாம்பிகை தாய் புவனேஸ்வரி தாய் புத்தம்ம தாய் பிரத்யாதேவி தாய் கிருஷ்ண பரமாத்மா நாராயணம் பரமேஸ்வரம் பரமேஸ்வரி வள்ளி தேவசேனை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உங்கள் எல்லாருடைய டாடி மம்மி துணைவர் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடியில்லாமல் எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகி வெற்றி மேலே வெற்றி பெறணும் எல்லார் சார்பாகவும் டிவி பார்த்துருங்க உங்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார்பாக இது புடிசருக்கு ரெண்டாவது படம் இது எனக்கு மூணாவது படம் முதன் முதல்ல ராமோஜி ஃபிலிம் சிட்டி உஷாக்கரன் மூவிஸ்லாம் பிரியநேஸ்தமான ஒரு ஃபிலிம் பண்ணேன் செகண்டு தமிழில் கஜான்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணேன் இப்போ மூணாவதாக காக்கி அப்படிங்கிற டைட்டில் கரார் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மீனிங் நமக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக இதை பற்றி தான் பேச்சு டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் எல்லா நல்ல விஷயங்களும் சொன்னார் யாருமே கேட்கல அவரை நினச்சி வருத்தப்படுறோம் அதே மாதிரி இந்த கா கிருஷ்ணமூர்த்திங்கிறது கரார் கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் பாலிசி இந்தியாவில் வரணும் தப்புன்னு தெரிஞ்ச உடனே தண்டனை கிடைக்கணும் தப்பு இன்றைக்கி பண்ணி 15 வருஷம் கழித்து தீர்ப்பு கிடைக்கிறது தப்பு பண்ணவனும் மறந்துருப்பான் தப்பு பாதிக்கப்பட்டவனும் மறந்துருப்பான் அப்போ தீர்ப்பு வரதில் உடன்பாடுகள் அப்படின்னு நேர்மையாக போராடினா ஒரு போலீஸ்காரருடைய கதை இதுக்கிடையில் வந்து படிப்புக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும் இல்லைன்னா நாங்கள் தவறான வழியில் தான் போவோம் அப்படின்னு முரண்டு பிடிக்கிற ஒரு 4 இளைஞர்களை சுற்றி தான் கதை அந்த போலீஸ்கார் கேரக்டர் ஒரு முன்னணி ஹீரோ பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஃபைனலாக மியூசிக் வந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான் என்னுடைய முதல் படத்துக்கும் அவர் தான் ரெண்டாவது படத்துக்கும் அவர் தான் மூணாவது தான் மணிஷர்மான் எடிட்டர் என்னோடய நண்பர் அவரும் வந்து என்னுடைய 2 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் மிஸ்டர் உதயசங்கரன் கேமராமேன் சேவுள்ள ராஜான்னு சொல்லி இப்போ தான் அவர் கூட முதல் முறையாக கை கோர்க்கிறேன் என்ன தான் தெலுங்கில் நான் 2-3 படங்கள் பண்ணியிருந்தாலும் தமிழில் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் இங்கே தான் இருந்தேன் கேஆர் சார் வேலு பிரபாகரன் அந்த மாதிரி இயக்குநர்கள்கிட்ட ஒர்க் பண்ணி முதல் படம் வந்து உஷாக்கரன் மூவிஸில் பண்ணேன் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சேட்டலைட் அந்த மீடியா நண்பர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுடைய நல்ல ஆதரவில் தான் என்னுடைய படங்கள் வெற்றியடையும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சேவில ராஜா கேமராமேன் இதுக்கு முன்னாடி எம்டன் மகன் படம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ திமுரு 2 நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது பெருமாள் சாமி பிக்சர்ஸில் டைரக்டர் ராஜா கணபதி மூலயமா ஹாக்கி அப்படின்ற படத்துக்கு நான் ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு என்னை கேட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல கதை நல்ல ஜேர்னராக இருந்தது ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஒர்க்கை நான் காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆகி இந்த படத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அருமையாக கொடுக்க முடியுமோ வெற்றி படமாக கொடுக்க முடியுமோ அதுக்கு நான் உண்மையாக பாடுபடுவேன்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் நான் எடிட்டர் உதயசங்கர் இந்த படம் பெருமாள் சாமி ஃபிலிம் சார்பாக ஸ்ரீ பெருமாள் சாமி தயாரிக்கிறாரு என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மிஸ் ராஜகணபதி வந்து இந்த படத்தை இயக்குனார் இந்த படம் வந்து ஒரு இதுவரையிலும் சொல்லப்படாத ஒரு புதிய கதையை வந்து டைரக்டர் சொல்கிறாரு இது வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம் சார் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் சுரேஷ்குமார் சுரேஷ் கல்லூரி ஆடிட்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் கணபதி சாரும் உதயசங்கர் சாரும் ப்ரொடியூசருக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை அவங்க மென்மனவாளர் வாழ்த்துக்கிறேன் இது பெருமாள் சாமி ஃபிலிம்ஸில் இது ரெண்டாவது படிப்பு எங்களுடைய முதல் படிப்பு வந்து ஒற்றாடல் நெல்லல் ரவி மத ஃபேமிலி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்குது அந்த பெருமாள் சாமி ஃபிலிம்ஸில் இது ரெண்டாவது படம் இது வந்து அது காக்கின்னு வச்சோம் டைட்டில் கிடைக்காதனால இப்போ ஒரு டைட்டில் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் இந்த படம் 15 வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் மாவட்டத்தில் போகுது அடுத்த ஷெட்யூல் வந்து ஹைதராபாத் ராமேஜி ஃபிலிம் சிட்டிலையும் அடுத்த கடைசி ஷெட்யூல் வந்து ஊட்டிலையும் நடக்கிறது இந்த படத்தில் வந்து டைரக்டரு ராஜகணபதி அவர்கள் பண்ணுறாங்க கஜா படத்தை பண்ண டைரக்டர் பண்ணுறாரு
இதில் வந்து எடிட்டரை வந்து உதயசங்கர் பண்ணுறாரு, இசை வந்து மணி சர்மா பண்ணுறாரு, இதில் வந்து கேமராமேன் ஜெயவில ராஜா பண்ணுறாரு. மற்ற இந்த படம் அதிவிரைவில் இன்னும் ஒரு 10 நாளில் ஷூட்டிங் போகும்.